காவிரி வழக்கு தொடர்பாக 25ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறும் என தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. நீதிபதிகள் அமர்வு அறிவிக்கப்படாத நிலையில் வழக்கு விசாரணையானது 25ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் காவிரியில் நீர் திறக்க உத்தரவிடக் கோரிய தமிழ்நாடு அரசின் வழக்கானது 25ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. நீதிபதிகள் அமர்வு அறிவிக்கப்படாத நிலையில் வழக்கு விசாரணை 25ஆம் தேதிக்கு தற்பொழுது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. காவிரியில் நீர் திறக்க உத்தரவிடக் கோரிய தமிழ்நாடு அரசின் தொடர்ந்த வழக்கு 25ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் இன்று பாஜக போராட்டம் நடத்தியது. இந்நிலையில் காவிரி வழக்கு தொடர்பாக 25ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிபதிகள் அமர்வு அறிவிக்கப்படாத நிலையில் வழக்கு விசாரணையானது 25ஆம் தேதிக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் பாஜக இன்று போராட்டம் நடத்தியது என்பது கவனிக்கத்தக்கது. காவிரியில் நீர் திறக்க உத்தரவிடக்கூடிய தமிழ்நாடு அரசின் வழக்கானது 25ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. நீதிபதிகள் அமர்வு அறிவிக்கப்படாத நிலையில் வழக்கு விசாரணை 25ஆம் தேதிக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு காவிரியில் 53 TMC நீரை கர்நாடகா வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் வழங்கவில்லை. இது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கானது 25ஆம் தேதிக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. காவிரியில் நீர் திறக்க உத்தரவிடக் கோரிய தமிழ்நாடு அரசின் வழக்கு 25ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.